Explore the artistic design of Vivo V29E, the masterpiece. Pre-book now. அவங்க பெற்றோரை சொல்லி தரணும். ஆனா பெற்றோரே சொல்லி கொடுக்காம காலையில போனா நல்லா ஒரு கடையில இட்லி பூரி பொங்கல் வடகம் வாங்கி கொடுத்துருது, மதியானம் வந்து கார்ல கூப்பிட்டு வந்து பிரிஞ்சி ஸ்கூலுக்கு பிரிஞ்சு வாங்கி கொடுத்துருது, நைட்டு கார்ல கூப்பிட்டு போய் ஹோட்டல்ல ஃப்ரைட் ரைஸ் வாங்கி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி பெற்றோர்கள் வந்து இந்த நாட்டுல இந்த குமுக அதிகரிச்சுட்டாங்க. எனக்கு ஃப்ரைட் ரைஸ் தான் வேணும், எனக்கு பிரியாணி தான் வேணும், வாங்கி தருவியா மாட்டியா? இதுதான் கேள்வி. நம்ம நாட்டு உணவு நம்ம சாப்பிடணும், நாட்டு கோழியை தான் நம்ம சாப்பிடணும். ஆனா நம்ம இப்ப என்ன பண்றோம், பிராய்லர் கோழியை வாங்கி சாப்பிடுறோம். கேட்டா அதுல எல்லாம் பசத்தகுது, விலை கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்றோம். தேவையற்ற நோய்கள், பிளட் பிரஷர், ரத்த கொதிப்பு, சர்க்கரை நோய், இது போன்ற நோய்கள்லாம் நம்மளை விட்டு அப்பதான் போவோம். சப்பாத்தி வந்து வடநாட்டுல நிறைய சாப்பிடுறாங்க, இப்ப அவங்களுக்கு சுகர் வரலையா? இங்க வந்து சப்பாத்தியோட கலோரி லெவல் யார்கிட்ட இப்ப சொல்றாங்க, அவங்க கிட்ட கேளுங்க சப்பாத்தி கலோரி லெவல் எவ்வளவு கேளுங்க. எங்க பக்கத்து கிட்ட கூட என்ன சொன்னாங்க, சப்பாத்தி சாப்பிடுவா உடம்பு நல்லது. அவங்களுக்கு தெரியுமா சப்பாத்தியில எவ்வளவு கலோரி லெவல் இருக்கு? நடிகர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நாலு தரம் உடல் பயிற்சி செய்வாங்க. அவங்கனா 50 கலோரி தான் ஒரு நாள். அவங்களுக்குன்னு டைஜிஷன் ஒருத்தர் இருப்பார், அவர் தான் வந்து இப்ப உங்க உடம்பு இந்த நிலைமையில இருக்கு, நீ இவ்வளவு கலோரி தான் எடுத்துக்கணும் இப்படின்லாம் வந்து அவங்கள கைட் பண்ணுவாரு. எல்லாரும் நாலு தோறும் உடல் பயிற்சி செய்யுங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. நீங்க முதிர்ச்சியின் பக்கம் போகும்போது இன்சுலின் சுரக்காது, சுரக்கலைன்னா அது ரத்தத்துல கலந்து சுகரா மாறியும். Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. வணக்கம் ஸ்டாலின் பாரதி. வணக்கம். முதலில் இந்த உணவு முறை இப்ப எந்த அளவுக்கு மோசம் அடைஞ்சிருக்குன்றத பத்தி சொல்லுங்க. நம்ம வந்து முன்ன எப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஊரு இப்ப எப்படி சொல்லுவாங்கன்னா, நாட்டுக்கோழி வாங்கினா நாட்டுக்கோழி சாப்பிடுறேன், நம்ம ஊரு நம்ம நாட்டு நாட்டு மரம் நாட்டு பயிர் அப்படி இப்படின்னு. ஆனா இந்த நாட்டு பயிர் இப்ப எல்லாமே மாறி எப்படி ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஹைபிரிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இப்ப மாறி நிறைய காலகட்டங்கள்ல மாறி வந்துருச்சு. இப்ப நம்மளுக்கே இந்த மாதிரி நோய் வருது. இப்ப எல்லாருக்கிட்டயும் பாத்தீங்கன்னா சர்க்கரை நோய், டயபெட்டிஸ் வாங்க. சர்க்கரை நோய் இப்ப எல்லாருக்கிட்டயும் இருக்கு. எங்க போனாலும் சர்க்கரை நோய் மாத்திரை மருந்து, வாழ்க்கையா இப்படிதானா, இப்படிதான் நம்ம ஓடணுமா அப்படின்னு சில பேருக்குலாம் வெறுத்துலாம் போகுது. இதெல்லாம் நம்ம வந்து எதுவுமே கவலைப்பட தேவையில்லை. நம்ம நாட்டு உணவை, நம்ம சூழ்நிலைக்கு ஏத்த உணவை நம்ம உண்டா போதும், நம்மளுக்கு எந்த கவலையுமே எந்த நோயுமே நம்மள அண்டாது. இப்ப அமெரிக்கால கூட சிலர்லாம் வந்து கம்மியான வயது வரைக்கும் தான் வாழ்வாங்க. இந்த வாழ்க்கை முறை எப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சூழலுக்கு ஏத்த உணவே அவங்க சாப்பிட்டுக்க மாட்டாங்க. அவங்க பாட்டி ஏதாவது ஒண்ணு சாப்பிடுவாங்க, அப்படியே இருப்பாங்க, அதெல்லாம் வேற. இப்ப நம்மளே அப்படிதான் என்ன பண்றோம், வீட்டில் சோறுச்சுனாங்கன்னா அதை தின்ன மாட்டுக்கிறோம். வெளியில போயிட்டு ஹோட்டலில் வந்து ஃப்ரைட் ரைஸ் வாங்கி சாப்பிட்றேன், நூடுல்ஸ் வாங்கி சாப்பிட்றேன், பரோட்டா வாங்கி சாப்பிட்றேன், இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்க அப்பா சொல்லுவாரு, அம்மா மட்டும்தான் காய்கறி போடுறது இல்லாமல் அன்பு பாசத்தையும் போட்டு செஞ்சு கொடுப்பாங்க, எந்த ஒரு கலப்படமும் இருக்காது. ஆனால் நீங்கள் உணவகத்துக்கு போனீங்கன்னா எல்லா கலப்படத்தையும் போட்டுதான் உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க, உணவகத்தில் சாப்பிடாதீங்களா அப்படின்னு எங்களுக்கு சொல்லி, நாங்கள் உணவகத்தில் பெரும்பாலும் சாப்பிட்றது கிடையாது. எப்பயாவது ஒரு நாள் அந்த மாதிரி தான் இப்போ சாப்பிட்றோம். நாங்களும் இன்னொரு பசங்களும் எடுத்துக்கிட்டீங்கன்னா வாழ்க்கை முறை வேறு. நாங்கள் வந்து சில உணவுகளெல்லாம் ஒதுக்கி வச்சு நல்ல உணவுகளெல்லாம் சாப்பிடுவோம். எங்கள் அப்பா வந்து கீரைலாம் சாப்பிட சொல்லுவார், நிறைய காய்கறிகளை வகைகளை வாங்கி தருவார், உணவு சொல்லுவார், பழங்கள் வாங்கி தருவார். நாங்கள் வாழைப்பழம் சாப்பிட மாட்டோம், இருந்தாலும் சாப்பிட சொல்லுவார். ஏன்னா ரொம்ப நல்லதுடா, இந்த புரோட்டீன் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, இதெல்லாம் எங்கள் அப்பா எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது தான் நாங்கள் வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இது போன்ற எல்லா மாணவர்களுக்கும் அவங்க பெற்றோரை சொல்லி தரணும். ஆனால் பெற்றோரே சொல்லி கொடுக்காம காலையில் போனால் நல்லா ஒரு கடையில் இட்லி பூரி பொங்கல் வடகம் வாங்கி கொடுத்துருது, மதியானம் வந்து காரில் கூப்பிட்டு வந்து பிரிஞ்சி ஸ்கூலுக்கு பிரிஞ்சு வாங்கி கொடுத்துருது, நைட்டு காரில் கூப்பிட்டு போய் ஹோட்டலில் ஃப்ரைட் ரைஸ் வாங்கி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி பெற்றோர்கள் வந்து இந்த நாட்டில் இந்த குமுகத்தில் அதிகரிச்சுட்டாங்க. பெற்றோர்கள் தான் மாணவர்கள் வழி நடத்துகிறோம், ஆனால் மாணவர்கள் பெற்றோர்கள் வழி நடத்துகிறாங்க. எனக்கு ஃப்ரைட் ரைஸ் தான் வேணும், எனக்கு பிரியாணி தான் வேணும், வாங்கி தருவியா மாட்டியா? இதுதான் கேள்வி. இப்போ என்னுடைய நண்பர்களே என்ன சொல்லுவாங்க, டே நான் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டேன்டா, பார்பிக்யூ சாப்பிட்டேன்டா, எங்கள் அப்பா வாங்கி தரல, ஆனால் நான் கட்டாய பற்றி வாங்கினேன் இப்படி இந்த மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் சொல்லும்போது எனக்கே ஒரு வியப்பாக இருக்கும். என்ன இது, நம்ம அப்பா வேற மாதிரி இருக்காரு, என்னத்தையும் சொல்கிறாரு சாப்பிடு நல்லதுன்றது, இன்னும் இவனுக்கு கண்டுபிடித்திங்கிறாங்களே அப்படின்னு எனக்கு தோணும். அப்படி அதை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது தான் இதெல்லாம் நம்மளுக்கு கெடுதியாக இருக்கு, உப்பும் இல்லை காரமும் இல்லை அப்படின்னா சொல்லுவாங்க சிலதெல்லாம். இந்த மாதிரி நம்ம நாட்டு உணவு நம்ம சாப்பிடணும், நாட்டுக்கோழியை தான் நம்ம சாப்பிடணும். ஆனால் நம்ம இப்போ என்ன பண்றோம், பிராய்லர் கோழியை வாங்கி சாப்பிட்றோம். கேட்டால் அதில் எல்லாம் பசத்தகுது, விலை கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். நம்ம மீன் தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம் பெரும்பாலும், ஆனால் இப்போ மீனை ஒழிச்சிட்டு கறி 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 வாங்கி தான் தின்றோம். மீனில் அவ்வளோ நல்லது இருக்குது, அதெல்லாம் யாருமே இன்னைக்கு சட்டையே பண்ணல. இந்த மாதிரி நம்ம நாட்டு உணவு, நம்ம பாரம்பரியம், நம்ம மொழி, நம்ம பண்பாடு, கலாச்சாரம் எல்லாத்தையும் நம்ம இழக்கிறோம். ஏன், உணவு ஒரு உணவுல இருந்து ஆரம்பிச்சு அது எங்க வரைக்கும் போது பண்ணுங்க, மொழியை இழக்கிற அளவுக்கு, பண்பாடை இழக்கிற அளவுக்கு ஆகுது. ஏன்னா ஒரு வெளிநாட்டவர் உணவை நம்ம உண்ணும்போது நம்மளுக்கான உணவோட ரேட்டிங் வந்து ரொம்ப குறையும். இப்போ உங்களுக்கே தெரியும்,
இவ்வளோ செய்திகள் நான் சொல்கிறேன். ஆனால் இதெல்லாம் யாருமே கேட்டு அப்படியே போயிட்டு சட்டை பண்ணாமல் போயிடுவாங்க. இல்லை நீங்கள் நாலு பேர் பாருங்கள், பார்த்தா தான் உங்களுக்கு நல்லது. நம்ம நாட்டு உணவை நம்ம காப்பாற்றணும், நம்ம மொழியை நம்ம காப்பாற்றணும். அது நம்ம ஒவ்வொருக்கும் இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேர் சொல்ற ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு என்னன்னா, மன அழுத்தம் ரொம்பவே அதிகமா இருக்கு, குறிப்பா இதுதான் மாரடைப்புக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. உணவு பழக்க வழக்கங்கள்ல அதனாலதான் மாற்றங்களும் ஏற்படுது, அது குறித்த உங்களது கருத்து? மாரடைப்பு, தேவையற்ற நோய்கள், பிளட் பிரஷர், ரத்த கொதிப்பு, சர்க்கரை நோய், இது போன்ற நோய்கள்லாம் நம்மளை விட்டு அப்பதான் போகும். இது ஆரம்பிச்சு கார்பரேட் வரைக்கும் போகுது. இதெல்லாம் நம்ம தவிர்த்து நம்ம உணவை நம்ம காப்பாற்றணும், நம்ம மொழியை நம்ம வச்சுக்கணும், அப்பதான் நம்மளுக்கு எந்த நோயுமே வராது. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா 90 வயசு 110 வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எதனால? அவங்க நாட்டு உணவை அவங்க சரியா பின்பற்றி வந்தாங்க, அதனால நல்லா வாழ்ந்தாங்க. நம்ம நாட்டு உணவை தின்றது கிடையாது. ஃப்ரைட் ரைஸ்ன்னு சொல்கிறோம், சேஷ்வான்னு சொல்கிறோம், எல்லாத்தையும் வாங்கி வாங்கி தின்றோம். அதுக்கப்புறம் இப்போலாம் 35-40 வயசுல இறந்துடுறாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டு போகிறோம். அதனால் எதனால் இறக்குறோம், எதனால் ஒரு உயிர் போகுது அப்படிங்கிறத நம்ம இங்கே கண்டுக்கிறதே கிடையாது. அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம எல்லாத்தையும் நம்ம பின்பற்றணும். யூடியூப் மட்டும் பார்த்துட்டு போகிறது இல்லாமல் இதெல்லாம் நம்ம பின்பற்றணும். இதெல்லாம் பின்பற்றினா நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும். நம்ம மொழி, பண்பாடு, இனம் எல்லாத்தையும் நம்ம தான் காப்பாற்றணும். இப்போ நார்மலாகவே எல்லாராலையும் சொல்லப்படுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதத்தை முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துருங்க, நிறைய சாப்பாடு சாப்பிடாது, அதுக்கு பதிலாக சப்பாத்தி எடுத்துக்கோங்க. டாக்டர்ஸே நிறைய பேர் வந்து சப்பாத்தி சாப்பிடுங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. இது குறித்த உங்களது கருத்து, உங்களுக்கு தெரிந்தவரை பகிர்ந்துக்கோங்க. அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, சப்பாத்தி வந்து வடநாட்டுல நிறைய சாப்பிடுறாங்க, இப்போ அவங்களுக்கு சுகர் வரலையா. இங்க வந்து சப்பாத்தியோட கலோரி லெவல் யார்கிட்ட இப்போ சொல்றாங்க, அவங்க கிட்ட கேளுங்க, சப்பாத்தி கலோரி லெவல் எவ்வளோ கேளுங்க. எங்க பக்கத்து வீட்டில் கூட என்ன சொன்னாங்க, சப்பாத்தி சாப்பிடுவா உடம்பு நல்லது, அவங்களுக்கு தெரியுமா சப்பாத்தியில் எவ்வளோ கலோரி லெவல் இருக்கு. எதனால சர்க்கரை நோய் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல இன்சுலின் ஒன்று இருக்கும். நம்ம அதிகமாக நம்ம உடல் வந்து ஒரு நாளைக்கு நம்ம இவ்வளோதான் கலோரி எடுத்துக்கிறோம். இப்போ நான் 64 கலோரி ஒரு நாளைக்கு எடுத்துக்கிறேன்னு நீங்கள், நான் எப்பவுமே அவ்வளோ கலோரி தான், நான் எங்கள் குடும்பமே அவ்வளோ கலோரி தான் எடுத்துக்குவோம். 64 கலோரி, ஏன்னா நாங்கள் நிறைய ஐட்டம் வெளி ஐட்டம் தின்றது கிடையாது. ஜங்க் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க, எண்ணெய் பொருட்கள் நிறைய சாப்பிட்றது கிடையாது. பெரும்பாலும் சோறு, இட்லி, இந்த மாதிரி நைட்டில் சோறு, காலையில் பழையுது, இந்த மாதிரி இந்த சோறுக்குள்ள வட்டம்லாம் தான் நாங்கள் இருக்கோம். சில குடும்பங்களில் வந்து சிலருக்கு சர்க்கரை நோய் இருக்கும், அவங்களாம் வந்து அரிசி சாப்பிட மாட்டேன், சப்பாத்தி தான் சாப்பிடுவேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் முதல்ல தவிர்த்துருங்க. ஒரு நாளைக்கு நான் வந்து 64 கலோரி எடுத்துக்கிறேன். இந்த 64 கலோரிக்கு நான் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டா கூட, இந்த கலோரி வந்து இந்த டப்பாவில் ஓவராக தண்ணி வச்சுட்டிங்கன்னா ரொம்ப வழியும் இல்லை. இந்த மாதிரி தான் கலோரி வந்து வழி. இந்த கலோரியை கட் பண்ணுறதுக்கு இன்சுலின்னு ஒன்று இருக்கும். இந்த இன்சுலின் வந்து இந்த கலோரியை வேஸ்ட் பண்ணி ஃபேட்னுவாங்க, இதை டவுன் பண்ணி நம்ம மனித கழிவுகள் மூலமாக இந்த கலோரிகளை வெளியேற்றும். டாக்டருங்க கூட சொல்லுவாங்க, சுகர் அதிகமாகிடுச்சு, நீங்கள் வாக்கிங் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. எதுக்காக சொல்கிறாங்க? இந்த கலோரி பர்ஸ்ட் பண்ணணும். பர்ஸ்ட்னா இந்த கலோரியை அழிக்கணும். இந்த கலோரி அழிக்கணும்னா என்ன பண்ணணும், உடம்புல வேர்வை வரணும், இந்த வேர்வைலாம் கழிவுதும். இந்த கழிவுகள் அதிகமாக வந்தால் தான் இதில் இருக்க கலோரிகள் வெளியேறும். இந்த கலோரிகள் வெளியேறணும்னா இப்போ சொன்னால் கழிவுகள் வெளியே வரும். ஆனால் தான் நடிகர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நாள்தோறும் உடல் பயிற்சி செய்வாங்க. இவ்வளோதான் உணவு, இவ்வளோ இப்போ நான் 60 சொன்னேன், 64 சொன்னேன், இப்போ நான் அவங்களாம் 50 கலோரி தான் இவ்வளோ நாள். அவங்களுக்குன்னு டைஜிஷன் ஒருத்தர் இருப்பார், அவர் தான் வந்து நீங்கள் இவ்வளோ நாள் இப்போ உங்கள் உடம்பு இந்த நிலைமையில் இருக்கு, நீங்கள் இவ்வளோ கலோரி தான் எடுத்துக்கணும் இப்படின்லாம் வந்து அவங்கள கைட் பண்ணுவார். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம உடம்பை நம்ம தான் வழி நடத்தணும். எல்லாரும் நாள்தோறும் உடல் பயிற்சி செய்யுங்க, அதுதான் அவங்களுக்கு நல்லது. நீங்கள் முதிர்ச்சியின் பக்கம் போகும்போது இன்சுலின் சுரக்காது, சுரக்கலைன்னா அது ரத்தத்தில் கலந்து சுகராக மாறியும், அது போவே போகாதுன்னு சொல்லுவாங்க. அது பேய் மாதிரி பிடிச்சிட்டா போகாது அப்படின்னு அந்த மாதிரி. அதனால எல்லாரும் உடற்பயிற்சி செய்யுங்க. உணவை வந்து நம்ம நாட்டு உணவா, உடம்புல எவ்வளவு கலோரி எடுத்துக்குது அப்படின்னு பரிசோதனை பண்ணிட்டு அதன்படி செயல்படும். பொய்களை நம்பாமல் உண்மையை நம்பி உண்மையை செயல்படும். உங்களுடைய நேரத்தை பயன்படுத்தி ரொம்ப நன்றி. நன்றி. Explore the artistic design of Vivo V29e, the masterpiece. Pre-book now. Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai.